பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள வளாகத்தில் பரப்பிக்குளம் ஆழியாறு அணை கட்ட உறுதுணையாக இருந்த மூவருக்கும் சிலை மற்றும் அரங்கம் அமைப்பது குறித்து செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கொங்கு மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாசனத் திட்டங்களில் பெரிய திட்டமான பிஏபி என்கிற பரப்பிக்குளம் ஆழியாறு அணை திட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்த திருவாளர் வி கே பழனிசாமி கவுண்டர், என் மகாலிங்கம் கவுண்டர், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சி சுப்பிரமணியம் ஆகியோருக்கு பொள்ளாச்சி இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மூன்று பேருக்கு முழு உருவ சிலை அமைக்கவும், அரங்கம் அமைத்து கீழ்த்தளத்துக்கு வி கே பழனிசாமி கவுண்டர், மேல்தளத்துக்கு என் மகாலிங்க கவுண்டர் பெயரும் வைக்கப்பட உள்ளது. இதற்கான மானிய கோரிக்கையும் விளக்கம் அளிக்கப்பட்டு தமிழக முதல்வர் அனுமதி வழங்கியுள்ளார். வளாகத்திற்கு முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம் பெயர் வைக்கவும் முதல்வர் அனுமதி அளித்துள்ளார். மேலும் இந்த அணை திறக்கப்பட்ட நாள் அக்டோபர் 7ஆம் தேதி பரப்பிக்குளம் ஆழியார் தினமாக கடைபிடிக்க முதல்வர் ஆணை பிறப்பித்துள்ளார். அன்றைக்கு 3 பேர் திருவுருவ சிலைக்கு இந்த அணை கட்டும்பொழுது இருந்த பொறியாளராக இருந்த கே ராவ், முன்னாள் அமைச்சர் சிலைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதி பரப்பிக்குளம் ஆழியாறு தினம் கொண்டாட தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தமிழக கேரளா நீர்ப்பாசனம் பங்கீடு குறித்து அமைச்சர்களுடன் கலந்து பேசி தமிழக முதல்வர் இறுதி முடிவு எடுப்பார் என அமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய மரியாதைக்குரிய என் மகாலிங்க கவுண்டர் அவருடைய பெயரும் வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். மானிய கோரிக்கை விளக்கமாக அதற்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. இந்த வளாகத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு மரியாதைக்குரிய சி சுப்பிரமணியம் அவருடைய பெயர் இந்த வளாகத்திற்கு சூட்டப்படுவதற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சிலை எந்த இடத்தில் அமைவது, அதே போல் அரங்கம் எந்த இடத்தில் அமைப்பது குறித்து இன்றைக்கு நேரில் நானும், அதே போல் நம்முடைய மதிப்புக்குரிய செய்தித்துறையினுடைய இயக்குனர் அவர்களும், அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும், இங்கே மற்ற அதிகாரிகளும் இங்கே வருகின்றிருக்கிறோம். இங்கே இந்த இடத்தில் தேர்வு செய்யப்பட இருக்கிறது. இன்னும் ஒரு முறை அதை முறையாக ஆய்வு செய்து முறையாக விரைவாக அது 3 பேருக்கும் திருவுருவ சிலையும், அதே போல் நம்முடைய அரங்கம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. அதுபோக இந்த அணை திறக்கப்பட்ட நாளான அக்டோபர் 7ஆம் தேதி நம்முடைய பரம்பிக்குளம் ஆழியார் தினமாக கடைபிடிப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அன்றைக்கு 3 பேருக்குடைய திருவுருவ சிலைக்கும், அதே போல் நம்முடைய வால்பாறையில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் பணி நடைபெறுகிற பொழுது பொறியாளராக இருந்து, அதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சராக பொறுப்பேற்று, நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்த அணையெல்லாம் அமைவதற்கு ஒரு முக்கிய பங்கெடுத்து கொண்ட திரு நினைவாளும் கே ராவ் அவர்களுக்கு திருவுருவ சிலை ஏற்கனவே இருக்கிறது. அந்த சிலைக்கும் இவர்கள் 3 பேருக்கான சிலைக்கும் அன்றைக்கு, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பரம்பிக்குளம் ஆழியார் தினம் என்கிற அந்த நாளை கடைபிடித்து அவர்களுக்கு மலர் நம்முடைய மாலைகள் அணிவித்து அவர்களுக்கு அரசின் சார்பில் தொடர்ந்து மரியாதை செலுத்துவதற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார். அது குறித்து துறை செய்தித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அது இருதரப்பிலும் நம்முடைய மாநில அரசின் சார்பிலும் கேரள அரசின் சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதற்கு மேல் ஒரு கமிட்டி இருக்கிறது, பொதுப்பணித்துறை அதாவது நீர்ப்பாசனத்துறையின் சார்பாக அவர்கள் கலந்து பேசி அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கும் நடவடிக்கை தொடர் நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறுதி முடிவு. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.